வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரில் மண்டலம் 3, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 30 சனிக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் இலங்கை அருகே இலங்கை தரை மீது நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது இலங்கையிலும், இலங்கையை மையமாக வைத்து மன்னார் வளைகுடா மற்றும் அதன் இலங்கையோட கிழக்கு பகுதியை வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இலங்கை மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பகுதியில் மையமாக கொண்டு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு தென் மாவட்டங்களிலே வலுத்திருக்கிறது. அதேபோல டெல்டா மாவட்டங்கள்லையும் கடலூர் உள்ளிட்ட கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் டெல்டாவோட வடக்கு பகுதி இங்கெல்லாம், அதேபோல விருதுநகர், மதுரை தெற்கு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது சில உள் மாவட்டங்களில் போய் பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு நாள் தான் நம்முடைய மழைப்பொழிவு எதிர்பார்த்த நாள் ஒன்று தான் முடிஞ்சிருக்கு, 29ஆம் தேதி தான் முடிஞ்சிருக்கு. 28 எதிர்பார்த்தோம், 29 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அவ்வப்போது மழை பெய்யுது. நம்ம வந்து தொடர் மழை என்பது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு, 29 இன்றைக்கு தேதி 30 இப்போ மழை பெய்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்துன்னா ராமநாதபுரம் தெற்கு பகுதி மற்றும் தூத்துக்குடி வடக்கு பகுதி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்ட எல்லை வரைக்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல் டெல்டா மாவட்டத்தில் வடக்கு பகுதி, அப்படியே மயிலாடுதுறை மாவட்டம், அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த மழை காலையில் கொஞ்சம் வெயில் வந்தாலும் வெளிச்சம் காட்டினாலும் இந்த தாழ்வு பகுதியானது ஒரு இடத்துல நிலை பெறாதுன்னு சொன்னோம். அங்கங்கும் அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கோம், அங்குமிங்கும் நகரும். அப்போ வந்து இலங்கையை விட்டு எங்கேயும் விடாது. இலங்கை தரைமீது இறந்துச்சுன்னா மழை பொழிவு இருக்காது. கடலில் படுறதுனால சில இட மாவட்டம் வடக்கே வந்தால் ஒரு சில மாவட்டங்களும், இலங்கைக்கு தெற்கே போனால் ஒரு சில மாவட்டங்களும், இலங்கைக்கு கிழக்கு போனால் ஒரு சில மாவட்டங்களையும், இலங்கைக்கு மேற்கே வந்தால் ஒரு சில மாவட்டங்களையும், இந்த இலங்கையை சுற்றியுள்ள கடற்பகுதி மற்றும் இலங்கையை ஒட்டியே இருந்துகிட்ருக்கோம் 5ஆம் தேதி வரைக்கும். இதனால தான் இந்த மழைப்பொழிவு மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டாலோ அல்லது இலங்கையை விட்டு அதை ஒட்டி கடற்பகுதிக்கு வந்துட்டால் தான் பிக்கப் ஆகும். எப்பொழுதுமே இலங்கை தரை மீது இருந்தால் அதோட என்ஜினுக்கு வெப்பம் கிடைக்காது, சுழற்சி இருக்காது, மெல்ல தான் சுழலும். பெரிய அளவிலே காற்று இருக்காது, பெரிய அளவிலே மழை கொடுக்காது. அதனால் அருகில் உள்ள மாவட்டங்கள்லாம் வலுத்து போயிது மழை. ஏன்னா அரபிக்கடலில், கேரளா கடலோரம் ஒரு காற்றெடுத்து தாழ்வு காற்று சுழற்சி உருவாகியிருக்கு, அது தீவிரமடைந்து கொண்டிருக்கு. அதனால தான் தென் மாவட்டங்கள்லேயும் ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்தால் அது மழை பெய்து கொண்டிருக்கு. ஆக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களையும் கண்டிப்பாக மழை பெய்யும். வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இல்லாமல் போகாது. இன்று நாளை, அதாவது நம்ம என்ன சொன்னால் தினம் ஐந்து ஐந்து மாவட்டங்களாக நல்ல மழையை கொடுக்கும். மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் அந்த மாவட்டம், 5 மாவட்டம் கண்டிப்பாக இன்றிலிருந்து பரவலாகும். நாளை 31ஆம் தேதி மேலும் கூடுதல் மழை, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை, பரப்பிலும் அளவிலும் கூடும், நேரத்தில் பொழியும் நேரத்திலும் கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட எங்குமே மழை பொழிவு இருக்கிறது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாமே ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே மழை இருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி, காரைக்கால் எல்லாமே மழை இருக்கு. ஆகவே இந்த நிகழ்வு 5ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழக கரைக்கு இணையாக வங்கக்கடல் நிகழ்வு ஆந்திர பகுதிக்கு 7ஆம் தேதி, 6ஆம் தேதி போய் சென்றடையும். அதே போல் அரபிக்கடலில் கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருப்பது, அது அப்படியே கேரள கடலுக்கு இணையாக 6ஆம் தேதி, 7ஆம் தேதி கர்நாடக கரை போய் 8ஆம் தேதி வாக்கில் அது குஜராத் வரைக்கும் போயிடும். போய் அங்கே குஜராத் வரைக்கும் மழையை கொடுக்கும். ஆக ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா வரைக்கும் தென்னிந்தியாவிற்கே மழை கொடுக்க போகுது. அதே போல் மத்திய பிரதேசம் தெற்கு பகுதி, ஒடிசா, சத்தீஸ்கர் வரைக்குமே மழை கொடுக்க போகுது. ஆகவே மழைப்பொழிவுலாம் நிறைய இருக்குது, ஒரு நாள் தான் நிறைவடைஞ்சிருக்கு. தயவுசெய்து பொறுமையாக இருங்க. மழைப்பொழிவு இன்று பரவலாகும், இன்று இப்போ ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பரவலாகும், நாளை கொஞ்சம் முழுமையாக பரவலாகிடும். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து இன்றே பரவலாகும்னு சொன்னால் கொஞ்சம் ஏமாற்றம், எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஏமாற்றம் இருக்கும், நாளையெல்லாம் பரவலாகிடும். இந்த நிகழ்வால் 7ஆம் தேதி வரைக்கும், அடுத்த நிகழ்வு அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாக போகுதுன்னு சொன்னோம் 8ஆம் தேதி, அதுக்கு அரபிக்கடல் காற்று, குமரிக்கடல் காற்று அப்படியே தமிழகம் ஊடாக பயணிக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அரபிக்கடல் வைக்க போகக்கூடிய நிகழ்வும் வானிலை அமைப்பு செட்டாக இருக்கும், கரெக்டாக செட்டாக இருக்கும். இதன் காரணமாக 8ஆம் தேதியும் மழை தொடரும், 9ஆம் தேதியும் மழை தொடரும், அடுத்த நிகழ்வு நெருங்கி வந்துடும். 10, 11, 12ஆம் தேதி இன்னும் நெருங்கி வந்து நல்ல மழையை கொடுக்கும். 13ஆம் தேதி, 14ஆம் தேதி வாக்கில் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் அந்த நிகழ்வு கரையை கிடக்கும்.
புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையில இல்லைன்னா கடலூருக்கும் சென்னைக்கு இடையில கரை கிடக்கும். அது கரை கிடக்கும் பொழுது ஒரு தீவிர நிகழ்வாக தான் கரை கிடக்கும். அது அப்படியே தீவிரமாகவே உள்ளே சென்று அரபிக்கடலுக்கு போய் அது ஓமன் ஏமன் நாட்டை நோக்கி போகும். இந்த நிகழ்வின் காரணமாக மழை பொழிவு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆக இப்போ இருக்கிற மழைவு 20ஆம் தேதி வரைக்கும் தொடருங்க. அடுத்தது இந்த நிகழ்வு, அடுத்த நிகழ்வு அந்த புதுச்சேரி வழியாக போகக்கூடிய அந்த நிகழ்வு போன பிறகும் அடுத்த ஒரு நிகழ்வு தமிழகரை விட்டு வந்து தொடர்ச்சியாக 20ஆம் தேதி வரைக்கும் மழை கொடுப்பதற்கு சாதக அமைப்பாக தான் இருக்கிறது. ஆகவே மழை பொழிவெல்லாம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. படிப்படியாக பரப்பும் அளவும் நேரமும் கூடும் கண்டிப்பாக. படிப்படியாக பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் மழை பொழிவு கூடும் கண்டிப்பாக. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி மூணு நாள் மட்டும்தான் இடைவெளி கிடைக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்வு வந்து 24ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3 வரை அடுத்த நிகழ்வு. அது ஒவ்வொன்றாக தெற்கு நோக்கி வரும். இப்போ வந்து ஆந்திர பிரதேசம், அடுத்து வட தமிழகம், அடுத்தது மத்திய தமிழகம் என்று ஒவ்வொன்றாக வரும். அடுத்து வரக்கூடியது மத்திய தமிழகத்திற்கு. அது மாதம் நவம்பர் மாதம் இறுதியில் டிசம்பர் மாதம் முதல் 3 நாள் அது கொஞ்சம் மண்டலம், அது மண்டலம் அதிக மழை தரக்கூடியது. ஆகவே நிறைய மழை பொழிவு இருக்கிறது. தயவு செய்து மழை பொழியவில்லையே என்ற கவலை வேண்டாம். கண்டிப்பாக மழை பொழியும் பொழியும் பொழியும். என்னுடைய மனத்திரையில் நன்றாக தெரிகிறது மழை பொழிவு. அந்த மழை பொழிவை பார்த்து தான் நான் உறுதிப்பட அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஒரு நாள் தான் ஆயிருக்கு, தயவுசெய்து பொறுமையாக இருங்க. எல்லாருக்கும் மழை பொழியும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, மழை நீரை சேகரிங்க, பாத்திரங்களில் சேகரிங்க, பண்ணை குட்டையில் நிலத்தடியில் சேகரிங்க, ஆற்றில் அனுப்புவதை கூடுமான வரை தவிருங்கள். முடியாத பட்சத்தில் வடிய விடுங்கள் ஆற்றில், ஆனால் வடிய பெய்ய வடிய விடுங்கள். ஆனால் மழை பொழிவு எதற்கு இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, பெய்ய வடிய விடுங்கள்னா பெய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் பொறுமையாக இருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. பெய்த பிறகுதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஆகவே அப்படித்தான் நம்முடைய இருக்கிறது, அப்படித்தான் இருக்கிறது, அப்படித்தான் நாம் காலங்காலமாக கிட்டத்தட்ட 1992 முதல் அனுபவித்து வருகிறேன். ஆகவே பெய்யும், அப்போது நம்பிக்கை வரும். பொறுமையுடன் இருங்கள், மழை இருக்கிறது. நன்றி. மழை நீரை சேகரிப்போம். வானிலை அறிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருப்போம்.